வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு விலாக் பார்க்க போகிறோம். என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இங்கே யோகா கிளாஸில் வந்து ஹெல்த்தி சமையல் செஞ்சு சாப்பிட்டோம். வாங்க இப்போ அந்த விலாக் பார்க்கலாம். யோகா செஞ்சால் நம்ம மைண்ட் எப்படி ரிலாக்ஸேஷனாக இருக்குமோ அதே மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டோம்னா தான் நம்ம உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் இந்த விலாக் எடுத்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் யோகா கிளாஸில் ஒரு சும்மா ஒரு செலிப்ரேட் பண்ணுறோம். எப்படின்னா ஹெல்த்தியாக ஃபுட்டெல்லாம் சமையல் பண்ணி சாப்பிட்டு டெய்லி யோகாவே செஞ்சிட்ருக்கோமா, சரி ஒரு நாளைக்கு அப்படி செலிப்ரேட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் எங்கள் யோகா ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் மாஸ்டர் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். இதுதான் எங்கள் யோகா கிளாஸ் இடம் பார்த்து சொல்லுங்க. மாமரோட நேச்சுரலாக தான் இயற்கையாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இருக்காது, டைல்ஸ் போட்டு கண்ணாடிலாம் போட்டு அப்படியெல்லாம் இருக்காது. எல்லாம் கொஞ்சம் நேச்சுரலாக தான் இருக்கும். சிமெண்ட் தரையில் சும்மா நாங்கள் நேச்சுரலாக வெறும் தரையில் தான் செய்வோம். பயிறு, அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து லட்டு, ஃப்ரூட் சாலட் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஆப்பிள், மசாலா பொடி, இது எல்லாம் வேக வைக்காதது, இது வேக வைக்காதது, இது வேக வைக்காதது, இது வேக வைக்காதது, இது வேக வைக்காத இட்லி. வேக வைக்காத இட்லியா? ஆமா, இது அவ்வளவுல வேக வைக்காத இட்லி. இப்ப நம்ம சேனல்ல போடுறோம். அடுத்து அடுத்து இது எப்படி செய்யுதுன்னு அடுத்து நாங்க ஒரு வீடியோ போடுறோம். அது என்ன இட்லி? அவல் இட்லி. அவல் இட்லி, அவல் இட்லி. இது உளுந்து வடை, தேங்காய் சட்னி, பிரண்ட சட்னி, மல்லியில சட்னி. இன்னும் ஃபர்ஸ்ட் செம்பருத்தி மட்டும் போட்டு கொதிக்க வச்சிருக்கீங்களா தண்ணியில? அடுத்து என்ன செய்யணும்? லெமன் புழுங்க வரும், அது இப்படி கரண்டி இதோட எடுத்துடலாம்ல பாருங்க. அடுத்து லெமன், லெமன் சேர்த்தோன்னு பாருங்களேன் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. அப்பனா இது வந்து பியூரான செம்பருத்தி பூ, அதனால வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா இருக்குல்ல? இப்பதான் கலர் கண்ணுக்கு தெரியுது இல்ல என்னென்ன இருக்குன்னு. செம்பருத்தி பூ வந்து ஹார்ட்டுக்கு, அப்புறம் வந்து ஹேருக்கு, அப்புறம் நம்மளோட பிளட்டு எல்லாம் பியூரிஃபை பண்ணும். இது வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. லெமன் புழிஞ்சோன்னா இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் இங்க பாருங்க செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு. யோகா பயன்படுத்துறதுனால நம்ம மனமும் உடலும் ஒரு ஆனந்தமான நிலைக்கு கொண்டு போகும். யோகா பண்ணுறதுனால நம்முடைய உள் உறுப்புகள், தன்னுடைய அவயங்கள் நல்லா வேலை செய்கிறது. இன்றைக்கு நிறைய மக்கள் நோயில் தான் அதிகமான துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அந்த யோகா கற்றுக்கணுங்கிற வாய்ப்புகளை நம்ம சரிவர கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கி சுகரில் நிறையா நோயாளிகள், பேஷண்ட்டுகள் கஷ்டப்படுறாங்க. சுகர் வந்து ஒரு நோயே கிடையாது, அது ஒரு செரிமானத்தினுடைய கோளாறு. ஆனால் யோகாவில் வந்து தனுராசனம், நவாசனம், சலபாசனம், பவனமுத்தாசனம் இதுகள் பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய கணையங்கள் வந்து நல்லா இயங்க செய்கிறது. அதிகமான அந்த நல்ல சக்கரை கெட்ட சக்கரை பிரிக்கிறது இந்த தனுராசனத்துடைய வேலை. அதனால் மக்கள் வந்து அதிகம் யோகாவில் நம்ம உறுப்பவே ரொம்ப கவனித்து பயன்படுத்தணும். நீங்கள் கூறாமல் வெளி ப்ரோக்ராமில் தான் அதிகமான கவனத்தை செலுத்துகிறோம். மேக்கப்லேருந்து ட்ரெஸ்ஸிலேருந்து தான் அதிக ஆர்வத்தை கொடுக்கும். ஆனால் நம்முடைய உள்ளுறுப்புகள் தான் உலகத்திலே அதிசயதுன்னா நம்ம உறுப்புகள் தான் அதிசயம். அதனால் அதிக நேரம் நம்ம உடலை கவனிக்கிறதா அதிக கவனத்தை செலுத்தணும். யோகா பயன்படுத்துறதுனால நம்ம வந்து நோய் இல்லாமல் வாழலாம். யோகா வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கல் அடிப்படை வார்ம்அப் பண்ணணும், அது பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணணும், அது பிறகு ஆசனங்களை பண்ணணும். இப்படி படிப்படியாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம உடலில் கழிவுகள் வந்து தேங்காது. யூட்ரஸுக்கு நல்ல பயிற்சி இருக்குது. பெண்கள் பேக் பெயினுக்கு நல்லா மகராசனம் சொல்லி ஒரு 8 ஆசனங்கள் பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் தண்டோடத்தை பலப்படுத்திக்கலாம். அதனால் அதிகமாக நம்ம உடலுக்கு ஒரு கவனத்தை கொடுக்கணும்.
இத நீடித்த ஆயில பெற்று வாழ வேண்டி இறைவனை வேண்டிக்கிறேன். நம்ம ராஜபாளையத்துல நம்ம தம்பாப்பிள்ளை தெரு காளியம்மன் கோயில்ல வந்து நீங்க கேட்டீங்கன்னா யோகா கணேஷ் மாஸ்டர், அது மட்டும் இல்ல நாங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுக்குமே நம்ம மாஸ்டர் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆமா, முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. வந்து 4 மாசம் தான் ஆகுது, ஆனா நிறைய ஆசனம் செய்ய ஆரம்பிச்சேன். அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே செய்வாங்க, எல்லாமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அவங்க செய்வாங்க. ஏய் நின்னுடா, வரேன். ஏய் வலிக்குது. சரி தான், நான் என்ன கசுக்குறேன். அப்புறம் தூக்கின மணி கரெக்டா தூக்கணும். இங்க வந்து பயப்படுது ரொம்ப. வா மூச்சு திணறல், ஆஸ்மா இதனால என்ன யூசஸ் அண்ணா? பிரவியாசன் வந்து பா, இது நுரையீரலுக்கு தான். நுரையீரல காற்று, காற்றை நல்லா பலப்படுத்தும். இருதயத்தை பலப்படுத்துறது பிரவியாசன். கை ஸ்டைட் பண்ணிக்கிட்டு கையை நீட்டுங்க. அது என்ன கலானா? ஏர் கலப்பை, விவசாய ஏர் விழுறாள்ல கலப்பையாசனம். இது தைராய்டு கிளான்ஸ், தைராய்டு நனை மண்டலம் சரியாயிருக்கும். சூப்பரா இருக்கு. இதே மாதிரி இனிமே நானும் டெய்லி ட்ரை பண்ண போறேன்.